أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. أنبلا سور لي سور لي அல்லாஹ்வின் திருநாமங்களில் மற்றொன்றை பார்ப்பதற்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வோட திருநாமங்களில் ஒன்று தான் அல் முகீத் என்றது. அல் முகீத் என்ற வசனம், அந்த அல்லாஹ்வோட இந்த திருநாமம் குரானில் ஒரே ஒரு இடத்துல தான் இடம்பெறுது. அதாவது சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் அது வருது. அது எங்கென்ன வருது என்று பாருங்கள். அந்த எந்த வசன தொகுதியில் அது பாவிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். அதாவது மை யஷ்வா ஷஃபாஅத்தன் ஹசனத்தன் யக்குல்லஹு நசீபு மின்ஹா ومن يشفع شفاعة سيئة يكون له كفل منها وكان الله على كل شيء مقيتا. அதாவது அந்த வசனத்தை நான் மொழிபெயர்க்கிறேன். மன் யஷ்வா ஷஃபாஅத்தன் ஹசனத்தன் யக்குல்லஹு நசீபு மின்ஹா, யார் ஒரு நன்மைக்கு காரணமாக அமைவாரோ அவருக்கு அந்த நன்மை அவர் காரணமாக அமைகிறதுனா அவர் செஞ்சதல்ல, அவர் ஒரு பரிந்துரை செஞ்சு அந்த நன்மையை ஏற்படுத்தி வைக்கிறது. அவரோட செல்வாக்கால் அல்ல அவரோட முயற்சியால் ஒரு பரிந்துரை செஞ்சு அந்த நன்மை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. யார் அப்படி ஒரு நன்மைக்கு காரணமாக அமைவாரோ அந்த நடக்கிற அந்த நன்மையிலிருந்து ஒரு பங்கு இவருக்கும் கிடைக்கும். ஒமையஷ்வா ஷஃபாத்தன் செய்யத்தன் யக்குல்லஹு கிஃப்லும் மின்ஹா, அதே போன்று யார் ஒரு தீமைக்கு காரணமாக அமைவாரோ அவருக்கு அதிலிருந்து ஒரு தீமையோட ஒரு பங்கு இவருக்கும் கிடைக்கும். வக்கான் அல்லாஹு அல குல்லி ஷேயின் முக்கீத்தா, நிச்சயமாக அல்லாஹு தாலா யாவற்றின் மீதும் முக்கீத்தா சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அந்த குர்ஆன் வசனம் வருது. சௌரலி சௌரலே, இது எப்படி என்ன கருத்தில் வர்றது என்றதை பொறுத்தவரையில் உலமாக்கள் கொஞ்சம் அதை பேசுகிறாங்க. எப்படி என்றால், இந்த முக்கீத்ன்றது எங்கே அது மூலம் என்னென்றால் கூத் என்றதில் வர்றது தான். கூத்துன்னா அதாவது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு தேவையான அடிப்படையான சாப்பாடு தான் அதை கூத். ஒருத்தர் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான மிக அத்தியாவசியமான சில சாப்பாடுகள் எதுவோ அந்த அதுதான் கூத்துன்னு சொல்கிறது. அப்போ முக்கியத்தன்னா அக்காத்த, ஒரு மனுஷனை உயிர் வாழ வைத்தான், ஒரு மனுஷனை உயிர் வாழ வைக்கும் வகையில் தேவையான உணவை கொடுத்து வந்தான், அந்த உணவை கொடுத்து வர்ற சக்தி உள்ளவனாக இருப்பவன் என்ற அந்த வசன பின்னணியிலிருந்து தான் முக்கீத்தண்டா சக்தி உள்ளவன், வாழ்வாதாரம் அளிக்கின்ற சக்தி உள்ளவன் என்ற அந்த மொழிபெயர்ப்பை அல்லது அந்த கருத்தை உலமாக்கள் சொல்கிறான். இந்த கருத்தை சொல்கிறது வந்து இப்படியும் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஹதீஸ்லிருந்தும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கருத்து என்னன்றது உண்மையில் இது வந்து மிக தெளிவாக டக்குண்டு வரக்கூடிய கருத்து ஒன்று இல்லை தான். பல விஷயங்களை அரபு சொல்கள் வந்து டக்குன்னு எல்லாருக்கும் விளங்கும். இந்த சொல் கொஞ்சம் ஒரு மயக்கமான சொல்லாக இருக்கிறதால உலமாக்களுக்கு இடையில் அது பற்றின அல்லது சஹாபாக்கள் என்ன கருத்தை கொண்டிருந்தாங்க என்ற வகையில் அது ஒரு 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 ஆய்வு செஞ்சு பெறப்படுற ஒரு கருத்தாக தான் இருக்குது. சல்லா அலி சொல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் ஒன்று, கஃபா பில் மர் இஸ்மன் அன் யுதய்யிஅ மன் யுகீத், ஒரு மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு போதுமானது அவன் தனக்கு கீழுள்ளவங்களை அவங்கள வீணாக்குறது, அவங்களுக்குரிய உரிமைகளை கடமைகளை கொடுக்காம அதாவது சும்மா வீணாக்கி போடுறது, அவங்களுக்கு ஒரு மார்க்க படிப்பிச்சு அவங்கள ஒரு நல்ல சந்ததியாக உருவாக்கிடாமல் சும்மா பிள்ளைய பெற்று விட்டாங்க, அதாவது திருமணம் செஞ்சாராம் அவருக்கு ஒரு மனைவிக்குதான் பிள்ளைகிதான்னு பேர், ஆனால் அவங்கள்ட பல பல அமைப்பு இருக்குது. அவங்களோட சாப்பாடு ஃபிசிக்கல் இதுவள் இருக்குது, அவங்களோட கல்வி இருக்குது, அவங்களோட மார்க்க கல்வி இருக்குது, அவங்களோட சமூக அந்தஸ்து இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாப்பாண்ட நிலையில் ஒரு குடும்ப தலைவன்ற
நிலையில் இது எல்லாத்தையும் சரியாக பேலன்ஸாக அவங்கள ஒரு ஒரு நாட்டோட சரியான அழகான பிரஜையாக அல்லது ஒரு நல்ல அடியானாக உருவாக்கி விடுறதில் அவர் ஒரு அவருக்கு பங்கு இருக்குது. அது அவர்கிட்ட பொறுப்பு. அது அப்போ அந்த நிலையில் சலாசன் சொல்கிறாங்க, அவர் யார் தனக்கு கீழே உள்ள ஆட்களில் அந்த பிள்ளைகளை மனைவி பிள்ளைகளை வீணடிச்சு விடுறதே போதும் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு சல்லாவிசன் சொல்கிறான். அப்போ எப்படி மை யுகீத் என்னன்னா, அதாவது தான் உணவளிக்கிற நிலையில் இருக்கிற உணவளித்து அவங்கள பாதுகாக்கணுமென்ற நிலைக்குள்ள கீழால் இருக்கிற ஆட்களை வீணடிக்கிறதுன்றது தான் வருவது. அப்போ யுகீத்தண்டா உணவளிக்கிற தனங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது. அப்போ முக்கீத்தண்டா முக்ததிர், அதாவது யார் படைச்சி உணவளிக்கிறோனோ அவன் என்ற அந்த கருத்தில் நாங்கள் இந்த முக்கியத்தை நாங்கள் விளையும் கொள்ளணும். அல்லாஹ் தாலா அந்த உணவளிக்கிறது என்ற விஷயத்தில் அல்லாஹ்வுக்குரிய அந்த பொறுப்பை அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொள்கிறான்ன்றதை சொல்லும்போது சொல்கிற அந்த வசனத்தை நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வலவு பஸத்தல்லாஹு ரிஸ்கல் அபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். அல்லாஹ் தான் கொடுத்து வர்ற அந்த வாழ்வாதாரத்தை கட்டுப்பாடு இல்லாமல் அப்படியே கொடுத்துட்டால், விரிவாக்கி கொடுத்துட்டால் மனுஷர்கள் வந்து லபகவ்ஃபிலர், அவங்க வந்து பூமியில் அநியாயம் அட்டூழியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகதரி மாயஷா, அப்படி எனவே அல்லாஹ்வுத்தால அவ்வாறு செய்யாமல் அவன் விரும்புகிறவங்களுக்கு குறைச்சி கூட்டி கொடுக்குறான் என்று அந்த குர்ஆன் வசனம் வருவது. அப்போ இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்ன்றா அல்லாஹ்வுத்தால முக்கீத்தன்றா அல்லாஹ்வுத்தால சக்தி உள்ளவன். அல்லாஹ் எல்லா விதமான நிர்வாகங்களையும் மனுஷர்களை இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு நிர்வகிக்கணுமோ அவ்வாறு நிர்வகிக்க தெரிஞ்சவன், அவ்வாறு நிர்வகிப்பவன் என்றதை நல்ல முறையில் நாங்கள் விளங்குகிற பின்னணியில் எங்கள்ட தவக்குள் பற்றின அந்த வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எவ்வாறு இந்த உணவை அளிக்கிறான், இந்த வாழ்வாதாரத்தை குறைச்சி கூட்டி கொடுக்குறான்ன்றதை மிகவும் மனதில் கொண்டவங்களாக நாங்கள் வாழணும். எங்கள்கிட்ட ஒரு விஷயம் குறைவாக இருக்கச்சில் நாங்கள் அது அல்லாட நாட்டம் என்றதை நாங்கள் பொருந்தி கொண்டு நாங்கள் அதை முணங்காமல் அல்லது அதை பற்றின கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதை நாங்கள் மிகவும் பொருந்தி கொண்டவங்களாக அல்லாட அந்த நாட்டத்தை மிகவும் பொருந்தி சந்தோஷப்பட்டவங்களாக வாழும்போது அல்லாஹ் எங்களை பொருந்தி கொள்வான். அதனூடாக அல்லாஹால எங்களோட உலக வாழ்க்கையில் எங்களோட விஷயங்களை லேசாக்கி தர்றதோட மறுமையில் எங்களுக்கு உயர்ந்த இடங்களை அல்லாஹாலா தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். இந்த இடத்துல நான் கடைசியாக ஒரு ஹதீஸ் அல்லாட பொருத்தம் என்றதை பேசுகிற நிலையில் ஒரு சல்லா சொல்ல அவங்களோட துவா ஒன்று சொன்ன நிலையில் முடிச்சு கொள்ளான்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்கணும் அல்லாஹு தாலாட்ட என்னென்னா, அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்கரு தோக்க ஒல்ஜன்ன, யல்லா நான் உன்னுடன் உனது திருப்பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் நான் கேட்குறேன் என்று கேட்கணும். வஅவுது பிக்க மின் சகாதிக்க வன்னார், யா அல்லாஹ் நான் உனது கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேர்றேன் என்று நாங்கள் கேட்குறவங்களாய்க்கணும். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க ரிதாக்க வல் ஜன்னா வஅவுது பிக்க மின் சகாதிக்க வன்னார் என்று நாங்கள் கேட்குறவங்களா இருக்கணும். எனவே வகான் அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா, நிச்சயமாக அல்லாஹு தாலா யாவற்றின் மீதும் மிகவும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அந்த குர்ஆன் வசனத்தை மனசில் எடுத்து அல்லாஹு தாலா எவ்வாறு பகிர்ந்தளிப்பவன் என்றதை உள்ளத்தில் வச்சு கொள்ளணும். இந்த முகீத் என்ற அந்த சொல்லை நாங்கள் பாவிக்கும் போது என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாஹ்ரதவன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.